சேனா சமையலறை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக அவல் பாயசம் பண்ண போகிறோம். தட்டை முறுக்கு பண்ணுறதோட இது வந்து ரொம்ப ஈஸியானது. இது மாதிரி பண்ணி சாமிக்கு படைங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி. இது வந்து இதில் வந்து அரை விளக்கு எடுத்துருக்கேன் அவல், அதே அரை விளக்கு வெளில வந்து கரைச்சி பாகாக்கி வச்சுருக்கேன், வடித்து வச்சுருக்கேன், கல் மண்ணெலாம் இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஏலக்காய் தூள், இது வந்து முந்திரி பருப்பு, இதில் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கடாயில் வந்து நெய் போட்டுக்கிறேன். கிருஷ்ணருக்கு வந்து அவல் தான் பிடிக்கும், அதனால் அவளே மேக்ஸிமம் பண்ணுங்கள், அது நல்லது. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அவல் லட்டுலாம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி வறுத்துக்கலாம். வந்து அதிலே வந்து அவல் வறுத்துக்கிறேன். நான் வந்து ஒயிட் அவல் எடுத்துக்கிறேன், நீங்கள் ரெட் அவல் கிடச்சாலும் எடுத்துக்கோங்க. பால் பொறிஞ்ச உடனே பார்க்கலாம். இப்போ வந்து பால் வந்து இதில் ஊற்றிக்கிறேன் குக்கரில். நீங்கள் வந்து வெறும் கடாயில்னாலும் பண்ணிக்கலாம். பால் கொதிக்கட்டும், கொதித்த உடனே இந்த வறுத்த அவலை போடலாம். இப்போ வந்து பால் பொங்க அரைச்சிருச்சு, அவல் போட்டுக்கலாம். அவல் வந்து இதிலே வேகணும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சூடு ஆறினோன்னா மட்டும் வெள்ளைப்பாக்கு ஊற்றிக்கிறோம். பால் கொஞ்சம் ஆறினோன்னா வெள்ளைப்பாக்கு ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து வெள்ளைப்பாக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பால் கொஞ்சம் சூடு குறைஞ்சிருச்சு, இது வெள்ளை வந்து கரைச்சி தான் வச்சுருக்கேன், அதனால் சூடு ஆறிட்டா இருக்குது. ரெண்டு சூடாக ஊற்றினா திறந்துடும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் மட்டும் வைக்கிறேன். இப்போ வந்து முந்திரிலாம் ஆட் பண்ணிக்கிறேன், ஆஃப் பண்ணிட்டேன். 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். சர்வ் பண்ணிட்டு பார்க்கணும். இப்போ வந்து அவல் பாயசம் ரெடியாச்சு. இது வந்து அவல் வந்து 100 கிராம், வெள்ளம் 100 கிராம், ரெண்டுமே ஈக்குவல் அளவு தான் எடுத்துருக்கேன். நீங்கள் அதுமாதிரி டார்க் வெள்ளம், இதோட டார்க் வெள்ளம் போடணும்னா போட்டுக்கோங்க. இதுமாரி செஞ்சு பாருங்கள். சேனா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.